புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். யோனித்யம் அச்சுதபதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோகத சைதராணி திரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசதயேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. இப்போ நம்ம மாசி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம். பிப்ரவரி 13ஆம் தேதி 2023 இருந்து மார்ச் 14ஆம் தேதி 2023ஆம் தேதி வரலும் உண்டான பலன்களை பார்க்கலாம். மாசி மாசத்தின் கோச்சாரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். மாசி மாசம் அப்படின்னு சொல்லோம்னா, சூரிய பகவான் வந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தை மாசி மாசம்னு சொல்கிறோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஒரு 30 நாட்களை வந்து மாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து, அதாவது சூரியன் ஒரு ஒரு ராசியிலிருந்து மாறுறதை வச்சு தான் வந்து நம்மளுடைய ராசிகளையும் அந்த மாதத்தை இப்போ வச்சே வச்சுருக்காங்க. அதாவது சூரியனுக்காக கும்ப மாதம்னு வச்சுருக்கிறது, மகர மாதம்னு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேயானால் கும்ப மேளா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் வரக்கூடியது. அதாவது எந்த ஊற்றினிலும் கங்கை நீர் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால் வந்து புனித திருக்கோயில்களில் உள்ள குளங்களெல்லாம் வந்து நீராடக்கூடியவர்கள் எல்லாருமே நீராடுவாங்க. நீராடி அதன் மூலியமாக புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாசி மாதமான கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனா, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னும் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது, அதை தவிர வேதங்கள் சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனா, கோச்சார பிரகாரம் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் உங்களுக்கு வந்து ராகு பகவான், ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் செவ்வாய், சப்தமான துலாத்தில் வந்து கேதுவும், 10ஆம் இடத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அது தவிர வந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க. மீனத்தில் குரு பகவான் இருக்கார். இதுதான் வந்து இந்த காலகட்டத்தின் கோச்சாரம் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேன்னா, இந்த மாச பலன் சொல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களை வைத்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது அதனுடைய பலன்கள் எப்போ வருஷ பலன்கள், அதாவது 1.5 வருஷ பலன், 2.5 வருஷ பலன் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த விளைவை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தான் இந்த மாத பலன்கள் சொல்கிறது. இது தவிர பார்த்தீங்களேனால், மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 21-2 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கும், 9-3-2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போகிறார். சுக்கர பகவான் பார்த்தீங்களேனால், அவர் வந்து 16-2-2023 கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதுக்கு பிறகு 13ஆம் தேதி, அதாவது இந்த தமிழ் மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய கடைசியில் வந்து 13-3 அன்னைக்கு சுக்கர பகவான் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால், செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான 14ஆம் தேதி 14-3-2023 அவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால், இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொன்னால், மகா சிவராத்திரி, அதாவது த்ரயோதசி அன்னைக்கு வருது மகா சிவராத்திரி, அதாவது பௌர்ணமியை தாண்டிய த்ரயோதசி. இந்த அதாவது கிருஷ்ணபக்ஷ த்ரயோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரயோதசி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரியில் வந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னி இருந்து ராத்திரியெல்லாம் முடிச்சிருந்து சிவபெருமானை வேண்டுவது, அவர்களுக்கு வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறும், வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால், சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது அமாவாசை பௌர்ணமி அதிலிருந்து 4வது நாள் வந்து சங்கட ஹர சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்றது விநாயகப் பெருமானுக்கு பண்ணுறது. அருகம்புல் மாலையும் தேங்காயும் எருக்க மாலையும் போட்டு இந்த காலகட்டத்தில் சங்கட ஹர சதுர்த்தி பண்ணிங்களேனா, விநாயகருக்கு
கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். ஏற்கனவே பௌர்ணமி மற்றும் அமாவாசையை பற்றி நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கும்பமேளான்னு சொல்லக்கூடியது, 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகா கும்பமேளா அப்படின்றது வரும். அதாவது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வரும். அப்போது வந்து இந்த கும்பமேளா மிகவும் பிரசித்தியாக இருக்கும். ஆனால் வருஷா வருஷம் வந்து கும்பமேளா இந்த சூரிய பகவான் கும்பத்திற்கு வரும்பொழுது மாசி மகம் அதாவது சந்திர பகவானும் பௌர்ணமியின் போது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கங்கை வந்து எல்லா ஊற்றுக்குள்ளிலும் வர்றதாக ஐதீகம். அதனால் எல்லாருமே வந்து இந்த கும்பமேளாவுக்கு கண்டிப்பாக வந்து எந்த இடத்தில் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து முங்கி ஸ்நானம் செய்கிறது மிகவும் சுபிக்ஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் தோஷமெல்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு அதாவது முருகன் வழிபாடு அதாவது தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பையா என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு இந்த மாசி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் வைணவத்தில் மிகப்பெரிய விசேஷமாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். அவர் வந்து பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அவர் எழுதின 1வது பிரபந்தம் வந்து பார்த்தீர்களேனால் அதாவது அவர் எழுதின பிரபந்தம் வந்து இந்த வாழால் அறுத்துச்சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மானே ஆளா உணர்தர்களேல் பார்ப்பு நடிகேன் அப்படின்னு இந்த குலசேகர ஆழ்வார் வந்து சரணாகதி தத்துவத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஸோ இதில் அவர் வந்து அவதரித்த திருநாள் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ அதையும் வந்து நம்ம கொண்டாடுவோம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேனால் மிகப்பெரிய ஏற்றங்களும் இருக்குது. அதனால் மாசி மாதம் வந்து சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அது தவிர எந்தெந்த ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது, சந்திராஷ்டமம்னா என்ன, அந்த பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்றத இப்போ ஒரு ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட 3 நட்சத்திரங்களின் ராசியானது. ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தீர்களேனால் புதபகவான். புதபகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். அதாவது மகர மாதம் அதாவது தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன் சனி பகவான் எல்லாருமே வந்து 8வது இடத்துல இருந்து பெரிய கொடசல் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய தலைவலி வந்திருக்கும், பிரச்சனைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை தவிர உங்களுடைய முயற்சி தொழிலில் வந்து முயற்சி எல்லாம் அடித்து துவம்சம் ஆகிருக்கும், வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக கம்மி ஆகிடும் இந்த மாசி மாதம். ஏன்னா கவலைப்பட தேவையில்லை, உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் வந்து மாதாந்திர கிரகத்தில் அதாவது மாதாந்திர பலன் சொல்லும்போது புதன் செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்கிரனை வச்சு சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதி அதை தவிர 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல இருக்கிறது. இந்த மாதம் வந்து உங்களுடைய தொழிலில் அதாவது பணம் போட்டு முதலீடு போட்டு பணம் போட்டு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் எப்போனா மாசி மாதம் பிறந்த உடனே தான். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் 9வது இடத்துக்கு போகிறார். அதனால் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சுக்கர பகவான் வந்து 9வது இடத்துல இருக்கார். அது தவிர வந்து அவர் 10வது இடத்துக்கும் போயிடுறார். 10வது இடத்துக்கு வந்து எப்போ போகிறார் அப்படின்னா
இந்த மாதம் பிறந்த மாசி மாதம் பிறந்த ஒரு நாலே நாளில் வந்து அவர் வந்து பத்தாம் இடம் போயிடுறாரு. அதாவது 16-2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16-2-23 அன்னைக்கு அவர் வந்து மீன ராசிக்கு போயிடுறார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 நாளைக்கு மேலே அங்கேயே இருக்கிறதுனால அங்கே உச்சம் பெற்று போகிறதுனால குரு பகவான் ஆட்சி, சுக்கர பகவான் உச்சம், அதனால இது மிகப்பெரிய ஏற்றமான நல்ல காலமாக இருக்கும். அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து புதிய முயற்சிகளும் வந்து அவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் போயிடுறார். ஆனால் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி இருக்கிறது வந்து ஜோசிய பிரகாரம் வந்து அது நல்லதில்லை. ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த காரகன் அந்த காரகத்தை அழித்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. காரகோ பாவனாஸ்தின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது தகப்பன் காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து தகப்பன் ஸ்தானமான 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. தகப்பனாருக்கு உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து உங்களுக்கும் தகப்பனாருக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் தொழிலில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். முன்னோர்கள் மூலியமாக உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய குழந்தைகள், அதாவது 5ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க நிச்சயமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதும் அந்த எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கனாலும் அதை வந்து அவ சரியாகவே எடுத்துக்க மாட்டாங்க, தவறாக எடுத்துக்கிட்டு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இந்த மாதம் பார்த்தீர்களேனால் புத பகவான் வந்து 21-2 அன்னைக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிநாதன் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கர பகவானோட சுபத்துவம் அடையாதும், அதற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வருது. ஏன்னா சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். ஒரு உச்சனும் நீச்சனும் எது இருந்தாங்கன்னா நீச்சன் உண்டானவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ராஜயோகம், நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகம் வருது அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நீச்சபங்க ராஜயோக காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதுவும் வந்து எஸ்பெஷலி இந்த ட்ரேடிங் செக்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும், கவலைப்படவே வேண்டாம். பண யோகம் நிச்சயமாக வந்தே தீரும். 10ஆம் இடத்துல வந்து அதீத சுபத்துவம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்தே தீரும். 11ஆம் இடமும் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எண்ணெய் பிஸ்னஸ்ஸு, மைனிங் செக்மெண்ட்டு, இந்த மாதிரியான செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து பார்த்தீர்களே ஏன்னா கம்யூனிகேஷன் பாவம் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில், அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்களே ஏன்னா இந்த இதில், அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணக்கூடிய இது என்ன, மியூசிக் டைரக்டர்ஸு, டெக்னிக்கல் டைரக்டர்ஸு, டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு அஷ்டமத்து சனி மார்ச் 29 வரலும் இருக்குது. அதனால் அது வரலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நவந்துட்டு வந்துட்டு இருக்கார், கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் தான் நல்லபடியாக ஆகிடும் உங்களுக்கு. இதை தவிர வந்து 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவானோட இப்போ வந்து சுக்கர பகவான் அங்கே சேர்றதுனால உங்களுக்கு இவ்வளவு நாள் வேலையில் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே வந்து மாறும். கவலைப்பட வேண்டாம். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் வரக்கூடியதாக இருக்கும். ஊரை விட்டு, அதாவது குடும்பத்தை பிரிந்து, நாட்டை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு பணம் கொழிக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானோட சேர்ந்து புதன் பகவான் இருக்கிறது. அதை தவிர வந்து நீச்சப்பட்டு போய் இருக்கிறதுனால, அவர் நீச்சப்பட்டு போகிறதுனால ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சாதிச்சு காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்கள் இந்த ராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா தனித்து வேறு இருக்கார் இந்த மாதம் பார்த்தீங்களா, ஏன்னா மாசி மாதத்தில் தனித்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்து குருவினுடைய வீட்டில் இருக்கிறதும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே நிச்சயமாக ஒரு நல்ல அந்யோன்யம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இவர்கள் விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஊரை விட்டோ நாட்டை விட்டோ ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து வெளியில் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும்.
பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் வரும். வேலை மாறுவதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆறாம் அதிபதியிலிருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு நல்லதில்லை. அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான், ஆனால் போட்டி பொறாமை இதிலெல்லாம் வந்து அடிபட்டு போயிடுவீங்க, ஜாகிரதை. ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி வந்து மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னா அதுவும் சுபர்னோட பார்வை அந்த ஆறாம் இடத்துக்கு உழறதுனால கண்டிப்பாக போட்டியில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய, போட்டியிலலாம் வந்து பகை கொஞ்சம் வளரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டி தேர்வெல்லாம் வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் ரொம்ப மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். ஹயக்ரீவர் போய் வழிபட்டு வர்றது, ஹயக்ரீவர் சோஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 17/2/2023 இரவு 11 மணியிலிருந்து 20/2/2023 அதிகாலை 1 மணி வரணும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம்னா என்ன, உங்களுடைய ராசிக்கு பிறந்த ராசிக்கு இன்றைய கோச்சார பிரகாரம் வந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம். வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா புத்தி வேதனிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய உடல்நிலையிலையும் உங்கள் தந்தையினுடைய உடல்நிலையிலையும் ஒரு ப்ராப்பராக செக்கிங் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் வரும், வேலையில் நிச்சயமாக மாற்றம் வரும். அதனால் உங்களுக்கு இன்னும் இனிமே வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மிகவும் நல்ல காலங்களாக இருக்கும்